ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டைட்டன் கேமிங் தமிழ். இந்த விடலை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விரித்தனமான கண்டனம் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் ஃபோன் பண்ணி இந்தமாரி அரிஸ்கார் கில்ட்லேருந்து பேசுகிறோம்டா, ஓடா ஒன்று சொன்னோம், சாரி 2-2 வாடா அப்படின்ட்டான். நமக்கு என்னடா அது ஒன்றுமே புரியல. நான் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மேட்ச்சில் இருந்தேன். ஓகேவா, திடீர்னு ஒரு பையன் கால் பண்ணி, அது புது நம்பர், ஓகேவா, புது நம்பர்லேருந்து கால் பண்ணி, வாடா 2-2 வாடா, ஆவாடா நான் அரிஸ்கார் கில்ட்லேருந்து பேசுகிறேன்டா அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது எடுத்தோன்னே இந்த டைலாக், ஓகேவா, உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்களே சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதாவது ஒருத்தன் வந்து நீங்கள் ஒரு ரூம் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அது சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஓகே, அந்த நேரத்தில் கால் பண்ணி இந்தமாரி டே வாடா 2-2 வாடா நான் அடிச்சு விடுறேன்டா, நீ ஒரு பாட்டுடா, அரிஸ்கார் கில்ட்லேருந்து வந்திருக்கேன்டா அப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, உண்மையாக சொன்னால் வேறு லெவலில் போச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மேட்சை முடிச்சுட்டு தான் நான் ஃபன் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதை வச்சு நமக்கு தான் கண்டென்ட் இல்லாமல் உட்காந்துருக்கமே, இந்த பயவில் வச்சு அதை கண்டென்ட் எடுத்தலாமே அப்படிதான் நினச்சி தான் கண்டென்ட் எடுத்தேன். இந்த பயவில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, சரி ஓகே, நண்பா நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக், ஓகே, அது மட்டும் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கூட சொல்லிக்கலாம். அது மாதிரி வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ தான் போட்டிருப்போம். எப்படி சொல்கிறது, கால் ரெக்கார்டு தானே. ஓகேவா, கொஞ்சம் குறை குறைந்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, ஒரு தாட்டி தான் கேட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே கண்டனத்தில் நல்லா தானே போச்சு அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அதனால தான் திருப்பி கூட கேட்கல நான், ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேசினது. சரி ஓகே, இப்போ தான் போடணுன்னு எனக்கே மைண்ட் வந்துச்சு, சரி ஓகே போடலாமே. ஏன்னா சோம்பேறித்தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, சோம்பேறித்தனம் தான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ஐடியில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அது பேருக்குன்னு ஒரு மாத்தில் அந்தளவுக்கு நம்ம வந்து பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த அமௌண்ட்டே நான் ஃபுல்லாக இது பண்ணல, கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற உட்காந்துருக்கனால ஐடியோ அமைச்சு அமௌண்ட் கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரி ஓகே நண்பா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா திரும்பி திரும்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இது மாதிரி கண்டென்ட் ஏதாவது வேணும்னா கண்டிப்பான கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது, என்ன கண்டு போறான் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணு, எப்படி சொல்றது, யோசிக்க முடியாத அளவுக்கு தோணுது. ஓகே, சில கூட்டி சிலமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, நல்ல முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட பாக்கிறேன். சுருக்கே வந்து ரொம்ப வளவரணும் பேசிட்டு இருப்பா நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதாவது ஆடியோ போடுறேன் கேளுங்க. ஓகேவா, பீஜமுடு பீஜமுடு டான் 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 ஹலோ ஹலோ, யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க, யாரு ப்ரோ? ஹரிஸ் கேர் கில்ட் ப்ரோ. ஹரிஸ் கேர் கில்ட்ல யாரு ப்ரோ நீங்க? ஹரிஸ் கேர் கில்ட்ல நான் அந்த எஸ்பி சானா ப்ரோ. மெயின் கில்ட்ல இருக்கீங்க? ஆமா ப்ரோ. ஹச்எஸ். சரி ப்ரோ, உங்க ப்ரொஃபைல் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. சென்ட் பண்ணதா ப்ரோ? உங்க ப்ரொஃபைல் சென்ட் பண்ணுங்க, கில்ட் உங்க கில்ட். ஓகேவா, ஒரு 10 நிமிஷத்துல லைன்ல வாங்க ஆன்லைன்ல. ஓகே, கடைசியில் என்ன சொல்லிட்டான், முத ப்ரோ நீ முதல் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டான், எனக்கு என்னடா ரொம்ப மன வருத்தமாகிட்டான். என்ன, சரி ஓகே பார்த்துக்கலாண்டா, இவனை வச்சு செய்கிறான்டா இன்றைக்கி அப்படின்ட்டு தான் சரி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு சொத்துனே கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, நம்ம சேனலுக்கு வந்து நம்ம ஒரு குரூப் மாதிரி, ஓகேவா, வந்து ஜாயின் பண்ணிங்க வச்சு, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குரூப்பில் ஒரு மெம்பர் ஆட் ஆயிருவீங்க. ஓகேவா, அதுமாதிரி கூட இருக்கிற பெல் ஐக்கான், அதுவும் வாயில் வரல பாருங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகேவா, சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆடியோ இறக்குறேன் காலத்தில். ஆ ஹலோ, ஹலோ ப்ரோ, சொல்லுங்க யார் ப்ரோ? ப்ரோ வாங்க ரூமேக்கு போகலாமா? அதான் ப்ரோ, நீங்கள் யார் ப்ரோ? எனக்கு யாருன்னு தெரியல, எப்படி என் நம்பர் கிடைச்சிது ப்ரோ? நீங்க யூடியூப்ல போட்டீங்களா ப்ரோ? நீங்க தான் உங்க நம்பர்லாம் இருந்துச்சு ப்ரோ, ஐடி திருடுன்னு வந்துச்சு ப்ரோ. என் நம்பர் இது வரைக்கும் எதுலயுமே குடுக்கலையே ப்ரோ.
தெரியல ப்ரோ, என்ன கடிச்சது இந்த நம்பர் புரியல. யூடியூப்ல பார்த்தா கடிச்சது ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப நீ யூடியூப்ல எந்த வீடியோல பாத்தீங்க? யூடியூப்ல ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன ப்ரோ? ஐடி எடுத்து போடுறது ப்ரோ. ஐடி எப்படி எடுக்கிறதுனா? ஐடி எடுக்கிறதுனா ஒரு வீடியோ கூட நான் போடல ப்ரோ. ஆ தெரியல ப்ரோ, நீங்க நான் போன் நம்பர் கடிச்சது ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு ப்ரோ? வாங்க உங்க ஸ்குவாட் எங்க ஸ்குவாட் போட்டுக்கலாமா? இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு பிஸியா இருக்கேன். என்ன என்ன ஒரு ப்ரோ? நீங்க விருதாச்சலம்? விருதாச்சலமா? ஆமா. நீங்க என்ன ஹரிஸ்கார் கிட்டா? ஆமா ப்ரோ. ஹரிஸ்கார் நம்பர் வச்சிருக்கீங்களா? ஆ நம்பர் வச்சிருக்கேன் ப்ரோ. அவரு கான்ஃபரன்ஸ் போடுங்க. ஆ ப்ரோ. ஆனா ப்ரோ திட்டுவார் ப்ரோ. அவர் என்ன ரூம் சேனல் இருப்பார் ப்ரோ. யார் ப்ரோ பக்கத்துல? பக்கத்துல ஃப்ரெண்ட் ப்ரோ. ஹரிஸ்கார் வருவாரா? ஆ வாங்க கிரேட் பண்ணுங்க. கிரியேட் பண்றோம். வருவாரா? வருவார் ப்ரோ. சரி ப்ரோ, இது ஓகே. ஐடி பாஸ் சொல்லுட்டா? சொல்லு ப்ரோ. ஹரிஸ்கார் உள்ள வந்தாதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ரெக்கார்ட் பண்ண விட்டு சொல்லிட்டேன். என்னது இந்த வீடியோ ரெக்கார்ட்? வீடியோ எடுக்க கூடாது. வீடியோ எல்லாம் எடுக்கல ப்ரோ. சரி ப்ரோ, வா ப்ரோ. ரெக்கார்ட் இப்ப போன் நம்பர் வாடா. வா கிரியேட் பண்ணிட்டு ரூம் நம்பர் சொல்லு ப்ரோ. போய் அவருக்கு கேட்டு பாக்குறா. கேட் வரேன் மிஸ்டர். போய் கேட். அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க பேர் ப்ரோ? பேர் என்ன ப்ரோ? போதை எல்லாம் இருக்க மாட்டான், நீ கால் பண்ணு. ஹலோ ஹரி, என்ன எடுத்தானா இல்லையா ஹரி? ஆ ஹலோ ப்ரோ. ஹலோ. ஆ அப்படியே ஆன்லைன் வந்து டீம் கோட் சொல்லு ப்ரோ. டீம் கோட் என்ன ப்ரோ? ப்ரோ ட்ரிபிள் கில். ஹலோ ஹரி ப்ரோ, உங்க கில்ட்ல இருந்து ஒரு நாலு பசங்க போன் அடிச்சு கேக்குறானுங்க ரூம் மேட்ச் போடலாம்னு. நீங்க கூட வருவீங்களா? வரீங்களா ப்ரோ? ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏ சொல்லியா? அப்பள யாரு இல்லையா? சரி ப்ரோ, சரி ப்ரோ. கான்ஃபரன்ஸ் போடு ப்ரோ, கான்ஃபரன்ஸ் போட. அப்படியே பே சொல்றா ப்ரோ ஹரி. சரி ப்ரோ, அப்படியே அவட்ட நீங்க கேட்டுங்க. கட் பண்ணிட்டாரடா. சரி விடு, கட் பண்ணிட்டா. சரி ப்ரோ. ஹலோ கேக்குதா? ஹலோ ப்ரோ. ஆ அப்படியே டீம் கோட் சொல்லட்டுமா? ஹலோ டீம் கோட் சொல்றேன் பாரு ப்ரோ, உள்ள வா ப்ரோ. ப்ரோ ஆ போடு கான்ஃபரன்ஸ்ல. பிவிஸ் கேமிங்ல என்ன பொய்யில அடிக்கிற ப்ரோ? அதான் நான் டீம் கோட் கொடுக்குறேன், உள்ள வாங்க. உங்க கில்ட் முதல்ல பாத்துக்கிட்டு, ஏன்னா ஹரிஸ்கார் அப்புறம் அவரை சொல்லிட்டு பல ஃபேக் எல்லாம் வருது நிறையா. ஸோ அதுக்காக கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. தானே ப்ரோ நம்பர் சொல்ல போறேன், சும்மா ஒரு இதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே இருங்க, ஐடி டீம் கோட் சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், நானே சொல்றேன் உள்ள வாங்க. அப்படியே கில்ட் மட்டும் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் வந்து ஃபேக் நிறைய வருது. அதுமாரி அவர் வேற இப்ப அவர் குட்டி கோகுல் சார்பில் ஒரு ஐடி வர போயிடுச்சா, ஸோ அதனால தான் கேட்டுட்டு இருக்கோம். ஃபேக்காக இருந்ததுன்னா என்ன, அவருக்கு அவர் தான் பார்த்து பாரு, அவர்கிட்ட நம்பர் சென்ட் பண்ணுறோம், அவர் தான் பார்த்து. நான் கில்ட் செக் பண்ணிக்கிறேன் ப்ரோ, அவர் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய வருது ப்ரோ. அவர் அடிச்சுட்டு நிறைய பேர் போட்டு அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, வேற சேனல்ல. புரியுதா ப்ரோ? நீ போயிட்டே இருக்கா ப்ரோ, சத்தியம் பண்ணி என்னக்கா ஹரிஸ்கார் இருக்கு இல்ல பியூஸ் கேம் வேற கேஜி வால் போன் அடிச்சு நீ கான்ஃபரன்ஸ் போட் ப்ரோ. நீ انا நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் தான சொல்றீங்க.
அப்படியே நீங்களே கால் பண்ணி கேளுங்க. சரி இருங்க, நான் டீம் கோட் குடுக்குறேன் உள்ள வாங்க. தெரிஞ்சது இந்த எட்டாவது அத மாதிரி படிக்கிறேன். எட்டாவது கிஸ் தான் போகாம ஸ்கூலுக்கு போங்களேன்டா. இருங்கடா இருங்கடா. ஹலோ, டீம் கோட் சொல்லட்டுமா ப்ரோ? நீ தானே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டெலாம் கிடையாது, ஒரே வீடியோன்னு சொல்லியிருந்தியே, ஏன்டா செகண்ட் பாட்டுங்கிற அப்படின்னு கேட்காதியா? வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது, நம்ம சோம்பேறி சொல்லியிருந்தோம், அதாவது லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி முடிஞ்சிடும் ஷார்ட்டாக அப்படின்னு நினச்சா போயினே இருக்குது, என்னடா இது அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஒன்று போடலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நீ சொன்னதை செய்ய மாட்டேடா அப்படின்னு கேட்காதிங்க, மன்னித்து விடுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடி நம்ம தப்பு செய்கிறோம். சரி ஓகே, மன்னித்து விடுங்க. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை, உடனே உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடும். எதனால் பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாட்டு இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்போம். இதுக்கப்புறம் தான் ஃபன் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாட்டுக்கும் மரண வெயிட்டிங்கில் இருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஏன்னா பார்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி தான் பேசிடுவோம். பார்ட் டூவில் வந்து சும்மா கலாய் வேறு லெவலில் கலாச்சி விடுவோம். பார்ட் ஒன்னில் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்து கூட கொஞ்சம் கலாச்சி விட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா பார்ட் டூ சும்மா ஹைலைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதோட நம்ம மென்டி மிக்கி தான் பேசியிருப்பார், வேறு லெவல் பண் பண்ணியிருப்பார்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவருமே டென்ஷன் ஏற்றி விட்டுருந்தாங்க, நம்மளுமே டென்ஷன் ஏற்றி விட்டுருந்தாங்க, வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான், எனக்கு சிரிப்பாக வருது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட காட்டணுமே தான், சரி ஓகே வீடியோவை பட்டுரும் அப்படின்னு தான் போட்டேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தமாரி வீடியோ பார்ட் டூக்கு நான் வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சரி ஓகே, இத்தனை பேர் இவ்வளோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். சரி ஓகே கைஸ், லவ் யூ ஸோ மச். இதேமாரி வேறு ஏதாவது வீடியோன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் டூ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை.